மாணவி வணக்கம். மூன்றாம் ஆண்டு இன்று வந்து நீங்கள் வந்து கலைவியல் கல்வியில் வீர விளையாட்டில் வில்லை காப்போம் அப்படின்னு ஒரு தலைப்பில் வில் எப்படி செய்கிறது, அதுக்குரிய அம்பு எப்படி செய்கிறதுன்னு இதில் வந்து காட்டியிருக்காங்க. எது எந்த பேஜ்? பக்கம் 89. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. சரி டீச்சர், வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கிளிப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கிளிப்பில் வந்து அதோடைய பேஸ் ரங்கானுவாங்க, அதை எப்படி செய்கிறது, இதில் வந்து நீங்கள் வந்து அதை எப்படி அழகுபடுத்துறதுன்னு இதில் இருக்குது. சரி, நான் வந்து இந்த இது அதாவது இது எப்படி செய்கிறது, இதோடைய அந்த ஏன்னா வில்லை வந்து எப்படி செய்கிறது, அது வந்து எத்தனை குச்சி இதெல்லாம் வந்து அந்த கிளிப்பில் வந்து காட்டியிருக்கோம். ஓகே, இது வந்து மலாய் மொழியில் வந்து பூசாருன்னுவாங்க, சரியா? அப்புறம் வந்து அந்த அம்பு வந்து அண்ணா பனாஹ்னு சொல்லுவாங்க மலாய் மொழியில். ஓகே, இது அதன் பிறகு நீங்கள் வந்து அழகுபடுத்துறது எப்படின்னு இதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஓகே, சரி, உங்களுக்கு அந்த கிளிப்பை பார்ப்போம். இதுதான் டீச்சர் காட்ட போகிற கிளிப். உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்து எப்படி செய்கிறதுன்னு சுலபமாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம், சரியா? உங்களுக்கு தேவை வந்து தயிர், 4 குழப்ப குச்சிங்க, சரியா? இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோடு, இந்த ஒரே சைஸில் நீங்கள் வந்து 4 குச்சியை வந்து நீங்கள் வெட்டி அழகாக எடுத்துக்கோங்க. அந்த கொஞ்சம் மொத்தமான பகுதியை எடுத்துக்கோங்க. கயிறு வச்சு, இந்த கயிறு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், நூல் கண்டு மட்டும் பழுக்காதீங்க. அந்த கயிறு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், சரியா? மொத்தமாக இருந்து நல்லா இறுக்கி பிடிச்சி சுற்றி கட்டுங்க. இந்த பாருங்கள், நீங்கள் கட்டுறாங்க பாருங்க, அதை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு, அது வந்து நல்லா இறுக்கமாக தான் செய்யணும். நீங்கள் வந்து அந்த கயிறையும் நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்கணும், சரியா? சுற்றிட்டு அதை நல்லா கட்டிட்டு நல்லா அதுக்கு வந்து ஒரு கடைசியில் நல்லா கட்டிடணும். நீங்களா நல்லா அழகாக எப்படி கட்டுறாங்க பாரு, அந்த மாதிரி தான் நீங்கள் கட்டணும். புரியுதா? கட்டி எடுத்துக்கிட்டு நல்லா இறுக்கி கட்டிக்கங்க. சரி, இந்த பகுதியில் தான் நீங்கள் வந்து பிடிப்பீங்க, அப்போ தான் வந்து அந்த குச்சி வந்து முடியாது. புரியுதா? நல்லா பின்னி நல்லா கட்டிக்கிட்டேன். பிறகு அதை வெட்டிக்கிங்க. நீங்கள் என்னன்னாக்கா அதை வந்து நீங்கள் செலப்பின் வச்சு செலட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லது. சரி பாருங்கள், அவங்க மடுக்கிறாங்க, அதுக்குன்னு அதை உடையாமல் பார்த்துக்கணும். ஓகே, இந்த கடைசியில் கயிறு வந்து கட்டிக்கணும், ஒரு கடைசியில் அது நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கலைனாக்கா அது என்ன செய்யணும், அது நகர்ந்துட்டே வரும். ஸோ அதனால் நீங்கள் இருக்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் செலவின் டே போட்டு அதை சுற்றி இருக்கீங்கன்னாக்கா அது வெளியாகாது. நல்லா சுற்றிக்கிறாங்க, நடுவுலையும் விட்டுக்கிறாங்க, அந்த கயிறை நடுவில் விட்டுக்கிட்டு நடுவில் விட்டுக்கிறாங்க, அந்த இதுக்கில் நடுவில் விட்டுட்டு லேசாக மடக்கி இந்த பகுதி இந்த கயிறு வந்து நீங்கள் வந்து ஒரு மடக்கி செய்யணும், உடையாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவு யாராவது உதவிக்கு கேட்டுக்குங்க, சரிதா? உதவிக்கு கேட்டுக்குங்க, வீட்டில் அண்ணனா அக்காவா அம்மாவா அப்பாவா. கயிறு சரியாக இருக்கணும். ஆ, இந்த மாதிரி விட்டு அது இறங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா? சரி, அவ்வளோதான், சரிதா? ஒரு 3 குச்சி வந்து இதாகிடுச்சு. என்ன ஆச்சு? ஓகே கிட்ஸ், இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். அண்ட் திஸ் இஸ் யோர் லாஸ்ட் ஹோம்ஒர்க் ஃபார் த இயர் 2020. நீங்கள் வந்து இதை முடிச்சுட்டு அண்ட் தென் ஆஃப்டர் தட் இட் இஸ் கோன் பி யோர் இயர் அண்ட் ஹாலிடேஸ். ஸோ நீங்களாம் வந்து பத்திரமா வீட்டில் இருங்க, அண்ட் அம்மா அப்பா பேச்சை கேட்டு எல்லோரும் நடந்துக்குங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், அண்ட் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஸோ திஸ் இஸ் மேடம் பவானி விஷிங் யூ ஆல் வித் லவ். Be happy always, yeah? Signing off. Bye-bye.